என்ன பிரியாணி போறதா சொல்லிட்டு முன்னாடி தமிழ் படத்துல நடிக்கும் போது நாம் பேசுங்க அதல் வசனம் உனக்குதான் கேட்கலையே அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே கோழியே என் கண்ணுக்குள்ள பத்தி வெப்ப உனையே ஒரு பில்லா போல நாடுவானாலும் உன்ன நல்லா பார்த்து பிணையனாலும் அடியே ஜன்மானாலும் நீ இல்லாம நான் இல்லடி தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் 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 ஒன்ன வாய் மூடிய வாய குழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தணும் 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 என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே அவ பேசு அடடா அவ ஷேப்பு அப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 என்ன நெருங்கவே முடியாது சும்மா முக்கியற மாதிரி ஆளுங்க முச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் விஜய் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாரு அஜித்தை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாரு அர்ஜுன் அப்படி இப்படி எல்லாம் போனாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் எடுத்த படம் பூரா சொல்றபடி எதுவும் ஓடல அதனாலயே பெரிய சோதனை வந்து போச்சு அதனால இப்ப ஒரு முடிவு பண்ணிருக்கிறாரு என்னன்னா இந்த புகழ் பெற்ற முகமே வேணாம் நம்மளுக்கு புதுமுகமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுமுகமா பார்த்து தேடி பிடிச்சு படம் எடுக்க போறாரு பாத்துக்க அதுவும் நல்ல விஷயம் தானே அவர் ரெண்டு மூணு படம் எடுத்தாருன்னா அதை வச்சு நம்மளும் மோட்டலா செய்திய ரெண்டு வாரத்துக்கு அதை பத்தி பேசிட்டு இருந்திருக்கலாம் அத்தான் சரித்தேன்
நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகபரி தேவையில்ல நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அத்தவில்ல துப்புள் கொடி உறவா கொடி உறவா பைமட்டுக்குடி உறவா கடகல் கட உறவா உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகபரி தேவையில்ல நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் தந்துட்டா கொட்டு மழை கொட்டுண்டா ஏழமண்ணம் பொங்குண்டா நாயனார் பக்தண்டா மண்ண நம்பி வேறு பின்ன நம்பி ஆறு என்ன நம்பி யாரும் கெட்டதெல்லாம் பாரு உனக்கு ஒரு பேரு எனக்கு ஒரு பேரு ஒண்ணு சேர்த்து பாரு இந்த என்ன பேரு உறப்பும் இறப்பும் அவன் கையில நாம வாழும் வாழ்க்கை நம்ம கையில பிறப்பும் இறப்பும் அவன் கையில நாம வாழும் வாழ்க்கை நம்ம கையில நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகபரி தேவையில்ல நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தமில்ல இந்த பொண்ணமா வெறுஞ்செட்டியவே கிண்டிட்டு இருக்கிறிய எனக்கு வேற பசி வகுத்த கில்லுது ஏதாவது இருந்தா கொடுக்க வேண்டியதானே எங்க நல்ல நேரம் யாருமே இந்த கடைக்கு வரது இல்ல சரித்தன் நான் மதுரையில வேற கடை போட்டுன்னு இல்ல எல்லாம் அங்க ஓடிடுறாங்க சரி சரி நீ மட்டும் தான் இங்க வந்துட்டு கடக்குற சரி 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 நீ தான் வாயிலே வடைய சுடுவியே நாலு பேரு சுட்டு தர வேண்டியதானே மனுஷன் தெரியுமா அவரு அவரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பணம் ஒண்ணு எடுத்தோம்னா அதுல திரைக்கதை வசனம் வசனகர்த்தா அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பு இயக்கம் இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அவர் போட்டுக்கலாம் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கட்டி மேய்ச்சிருவாரு பாத்துக்க அப்படிப்பட்ட மனுஷன் இது மட்டும் இல்ல நம்ம ரஜினி கமல் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவருக்கு தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்து திரைக்கதை வசனம் ஏகப்பட்டதை எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம இசைஞானி இளையராஜா இருக்கிறார்ல இப்ப அவர் வந்து இசை கடல் இசை ஞானின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவரை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதான் இவர் தான் பாத்துக்க இதுதான்டா ரூட்டு பிடிச்சிக்க அப்படின்னு சொன்னவர் இப்ப வரைக்கும் அதுலதான் பயணிச்சுட்டு இருக்கிறார் நம்ம இசை ஞானி அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்றது போய் சேர்ந்துட்டாரு அது மட்டும் இல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னன்னா நம்ம வியட்நாம் வீடு சுந்தரம் இருக்கிறாருல்ல அவர் எவ்வளவு பெரிய கலைஞர் எத்தனை படத்துக்கு கதை திறக்கதை வசனம் எழுதி பின்னி எடுத்திருக்கிறாரு தெரியுமா அவரும் செத்து போயிட்டாரு அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல என்ன ஆகி போச்சு நம்ம கவர்ச்சி புயல் இருக்கிறாங்கல்ல அந்த ஜோதி லட்சுமி அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க என்ன பண்றது நம்ம தமிழ் சினிமால இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாசம் ஃபுல்லா ஏதாவது துக்க வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டிய வேலையேதான் என்ன பண்றது வயசானா எல்லாம் நடக்கிறது நடக்கதான செய்யும் தாண்டி கோடி வரைக்கும் போயிருச்சு சரி இப்ப அந்த வியாபாரம் என்னாச்சு அது உலகம் பூரா வந்து 100 கோடிக்கு வந்து வியாபாரம் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கேரளால 5.5 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க ஆனா அங்க தமிழ் படத்தெல்லாம் வாங்கி விற்பாங்கல்ல அவங்க 3.5 கோடிக்கு தான் வியாபாரம் ஆயிருக்குது இந்த மாதிரி எல்லாம் வதந்தியை யார் கிளப்பி
போயிடுறது அப்படினு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்கறாங்களமா இது மட்டும் இல்ல சூர்யாக்கு இதுக்கு முன்னாடி 24 னு ஒரு படம் வந்துச்சுல கடிகாரம் வெச்சு கூட வந்துட்டேன் இந்த டைம் மெஷின் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த படம் கேரளால சக்க போடு போட்டுச்சாமா அதனால வந்து சிங்கம் மூணாம் பாகத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் உண்மையான நிலவரம் தெரியும் எப்படியோ நல்ல நேரம் படம் நல்லபடியா ஓடிச்சுன்னு வெச்சுக்கோ சூர்யா தம்பிக்கு தான் நல்லது हिंदी पट्टी कोंडा येना
அது என்னன்னா சிம்புவோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் யாராச்சும் தடையா இருப்பாங்க ஆனா இந்த தடவை அவங்க அப்பாவே தடையா இருக்கறாரு அதான் ஏன் என்னாச்சு அது என்னன்னா சிம்பு வந்து இப்ப கௌதம மேனனோட இயக்கத்துல அச்சம் என்பது மடமையரா அப்படி சொல்லிட்டு படத்துல நடிச்சிருந்தார்ல நலன்னாரோ இந்த போன வாரம் கூட நம்ம பேசணும் இல்ல சரியா ஷூட்டிங் வரதுல போறதுல அப்படி சொல்லிட்டு அதான் என்னாச்சு அது என்னன்னா சிம்புனாவே வம்புனா ஆயிப்போச்சு அவரை வச்சு படம் எடுக்கறவங்களையும் போதும் போதும் ஆயிப்போச்சு கௌதம மேனனுக்கு அப்படி இப்படின்னு ஒரு வழியா சிம்புவை கூப்பிட்டு படத்துல நடிக்க வச்சு படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிச்சிட்டாங்க செப்டம்பர் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போதாமா இந்த சமயத்துல என்ன ஆயிப்போச்சு இந்த படத்துல நடிச்சதுக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவேன்னு அவர் யாரு அவங்க அப்பா டிஆர் இருக்கறல்ல அவரே வந்து கேஸ் போடுவேன் இல்லன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போஸ் காட்டி நிக்கறாராமா நல்லநேரம் சிம்புனாலே வம்பு நாய் போச்சு அப்புறம் இது வம்பிதே கவிதை எழுதும் வலிகள் எழுதா மொழிகள் எனது கடல் போல பெரிதாக நீ நின்றாய் சிறுவன் சிறு அலை மட்டும் தான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் இப்ப நீதான் சொல்லணும் அடுத்த செய்தியை சொல்லு நறுக்குன்னு சொல்ற நீ சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்குது அன்பானவன் அசராதவன் அடங்காதவன்
என்னடா என்னனமோ சொல்லிட்டீதே அது என்னன்னா போன வாரம் ட்ரிபிள் ஏ னு ஒரு படத்தை பத்தி நான் பேசலையா வார வாரம் பேசிட்டு இருக்கறோம்ல சிம்பு வந்து மூணு வேஷம் நடிக்க போறாரு அப்படினு சொல்லிட்டு அந்த படத்தோட விரிவாக்கம் தான் இந்த பேர் ஓ அப்படியே அந்த படத்தோட டீசரை வந்து வெளியிட போறாங்களாமா அது எங்கனா நம்ம ஆல்பர்ட் தியேட்டர் இருக்குதுல எக்மோர்ல இருக்குதுல பாறா சின்னல உட்கார்ந்துட்டே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கற அது என்னா நம்ம அந்த படக்குழுவினர்களோட சேர்ந்து அந்த படத்தோட டீசரை வந்து வெளியிட போறாங்களாமா அந்த தியேட்டர்ல அப்பனா அடுத்த வாரம் ஃபுல்லா சிம்புராசிகர்களுக்கா கொண்டாட்டம் சொல்லு சரி பொண்ணுமா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய செய்தியோட வர்றேன் சரி நளனாரோ நீ எப்படி மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்த அந்த மாதிரி என்ன பண்ணி மறைவே நளனாரோ அவ்வளவுதானே என்னையவே பாத்துக்கிட்டே இரு ஜூ மந்திரகாளி அப்பாடா போயிருச்சுடா போறப்ப சட்டிவாணி எல்லாம் தூக்கிட்டு போயிருச்சு சரி ஓகே நான் அடுத்த வாரம் வர்றேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது